टोमेटो चटनी पड़पे बैटर वो आपम यूस पड़े बैटर दिड़ीन वीडियो लाइक पड़ेंगे शेर पड़ेंगे सब्सक्राइब वांग एप्पी पड़ेद पाकल फर्स्ट कुलिपणिया चटनी पातरों कुलिपणिया वो टोमेटो चटनी दूर से इड्ली दोस उपमा ये रोम ना इंग्रीडियंट पातरव टोमेटो और थ्री टोमेटोस वजें आनियन और टू रफा चापनाकूट चिल्ली और सेवन चिल्ली वजें ड्राई रेड चिल्ली अब चिन्नदा पुली और रे गार्लिक पल्ल हिंज कड़ग उलुंदंपरुप्पु उप्पु नमक्कु एव्वलो वेणुमो अदु पोट्टुक्कलाम इप्पो वंदु नम्म पार्क्कुम्बोधु रेंडे टोमेटो आनियन वच्चु पार्क्कुम्बोधु टोमेटो वंदु कोंजम् कूड इरुक्क मादिरि पात्तुक्कोंगा आनियन विड अप्पदान रोम्ब नल्ला इरुक्कुम चट्नी इप्पो नम्म वंदु वदक्कलाम वच्चिट्टेन् और टेबल स्पून आयिल ऊत्तिट्टेन् इप्पो ना वंदु इदुल आनियन पोडुरेन् நம்ம தாளிக்கிறது வந்து வதக்கி அரைச்சிட்டு தான் தாளிக்க போகிறோம் இப்போ தாளிக்க போகிறதில்ல ஸோ அப்போ ஆனியனையும் டொமேட்டோவையும் முதல்ல நல்லா வதக்கிடுறோம் இது கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறம் டொமேட்டோ போடுவோம் ஆனியன் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இந்த டொமேட்டோஸ் எல்லாம் நான் போட்டுடுறேன் இதை போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் இப்போ வதக்குவோம் டொமேட்டோ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ட்ரை ரெட் சில்லியை போடுறேன் அப்புறம் புளி இந்த கார்லிக் போட் அதையும் போடுறேன் போட்டு எல்லாம் நல்லா வதக்குறேன் இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் நான் போட்டுடுறேன் போட்டு இன்னும் நல்லா வதக்குவோம் ஒரு ஒன் மினிட் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் கா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நான் கடுகு போட போகிறேன் கருகு பொரியட்டும் அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நான் உளுந்தம்பருப்பு போடுறேன் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன் இது செவக்கட்டும் அதுக்கப்புறம் சட்னி ஆட் பண்ணிடுவோம் இது நல்லா செவந்துருச்சு இப்போ நான் சட்னியை போடுறேன் போட்டுட்டு ஜஸ்ட்டு சூடு வந்தால் போதும் ஏன்னா ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம் நம்ம சூடு வந்தால் போதும் நான் மிக்சி ஜார்லேருந்து டேரெக்டாக போட்டோம்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் அப்படின்றனால நான் ட்ரான்ஸ் ஒரு சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மாற்றிருக்கேன் போதும் ஆஃப் பண்ணிடுவோம் டொமேட்டோ சட்னி ரெடி ஆகிடுச்சு மாவு காலையில் ஃபர்மெண்ட் பண்ண எடுத்து வச்சுருக்கோங்களா அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் இது இவ்வளோ தான் நான் வச்சேன் மேலே நல்லா குளிச்சு வந்திருக்கு இதை நான் நேற்றையும் ஆட்டிட்டேன் நேற்று ஆட்டி நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து வெளியே வச்சேன் இப்போ நைட்டு நான் டின்னருக்கு பண்ணுறதுக்காக இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதோடய லிங்க் வந்து நான் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இருந்தாலும் சொல்கிறேன் 1.5 கப்பு பச்சரிசி 1.5 கப்பு புழுங்கரிசி 1.5 கப்பு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் இதை நல்லா 2 hours ஊற வச்சு அரைச்சிக்கணும் லிங்க்கையும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா அப்புறம் ஒரு 50-100 கிராம்ஸ்க்குள்ளே சின்ன வெங்காயம் நறுக்கி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெருசு கூட ஒன்று நறுக்கி சாப் பண்ணிக்கலாம் அதனால் பரவாயில்ல அப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் இந்த சின்னதாக இருக்கனால 2 கீரி வச்சுருக்கேன் ஜிஞ்சர் ஒரு 1.5 இன்ச் வந்து ஜிஞ்சர் வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு இதுதான் அதுக்கு தேவையானது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வச்சுருக்கேன் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நான் கடுகு போட போகிறேன் அந்த சின்னதில் 4 தடவை போட்டிருக்கேன் கடுகு அது பொரியட்டும் உளுந்து போடுறேன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு உளுந்து கொஞ்சம் கூட போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் நான் கொஞ்சம் கூடே போட்டுக்கிறேன் அடுத்த இது செவக்கட்டும் நல்லா செவந்துருச்சு அந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன் இதை போட்டு நல்லா வதக்கணும் அடுத்தது கறி மீன்ஸும் நான் போட்டுடுறேன் ஜிஞ்சர் கிரேட் பண்ணி வச்சுருக்கிறது சில்லி அதையும் போட்டுடுறேன் அதையும் போட்டு வதக்குவோம் எனக்கு மாவுக்கு வந்து நம்ம போடும்போதே ஆட்டும்போதே உப்பு போட்டுட்டோம் ஸோ இந்த ஆனியனுக்கு வேணுங்கிற சால்ஸ் மட்டும் கொஞ்சமாக இப்போ நான் போடுறேன் இதுவே இப்போ நம்ம வந்து இனிப்பு குழிப்பணியாரம் பண்ணும்போது நம்ம உப்பு போட்டு ஆட்டக்கூடாது நம்ம கெட்டியாக மட்டும் ஆட்டி எடுத்துக்கணும் ஏன்னா அதுக்கு வந்து வெல்லம் போட்டு தான் பண்ணுவோம் நான் இப்போ உப்புங்கிறனால நான் ஆப்பத்தையும் உப்பு குழிப்பணியாரத்தை நான் ஒன்றா சேர்த்துட்டேன் நான் வதக்கி வச்சதை இந்த உப்பு குழிப்பணியாரம் மாவில் நான் போட்டுடுறேன் போட்டு இதுக்கு தண்ணி வேணுங்கிறத லேசாக ஊற்றி கரைச்சிட்டு இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம் இதோட ஜிஞ்சர் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அது நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஜிஞ்சர் போடுறனால வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன் அப்போ தான் ஒட்டாமல் வரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காயட்டும் அந்த இப்போ பணியாரம் ஊற்றிடலாம் நான் ஃபுல்லாக ஊற்றிடுறேன்
இது வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க, கீழே அப்படியே தீஞ்சு போயிடும். நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், மேலே லைட்டாக ஆயில் போடுறேன், கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இல்லை ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி தெரியுது இல்லை, அப்படின்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம நல்லா திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையும். நான் சில்லியை வந்து ரெண்டாகவே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டேன், அப்போ தான் பசங்கள்லாம் இருந்தால் அப்படியே எடுத்து போட்டுடலாம். விட்டுட்டேன், இப்போ லேஸாக திருப்பியும் எல்லாத்தையும் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும், அவ்வளோ தான். இந்த ஸ்டிக்கில் இப்படி குத்தி பார்ப்போம், ஒட்டாமல் வந்துச்சுன்னா அவ்வளோ தான் குக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இது எங்கள் செட்டிநாடுலேருந்து வந்து ரொம்ப ஃபேமஸ், கல்யாணத்துலலாம் கட்டாயம் வைப்பாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும், கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். குக் ஆகிடுச்சு, நான் எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். நான் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கு, நான் அமுக்கும் போதே அப்படியே அந்த ஸ்டிக்கில். இதை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், செட்டிநாடு ஸ்டைல் உப்பு குழிப்பணியாரமும் டொமேட்டோ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள், நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்புறம் ஒரு வீடியோவில் இனிப்பு குழிப்பணியாரமும் நான் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கும் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கட்டாயம் ஆன்சர் பண்ணுவேன். நான் குழிப்பணியாரம் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன், ஏதாவது டிஷ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் நான் வீடியோ வந்து பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.